Hi viewers, welcome to FaTRenDZ. As usual, healthy and a recipe on a paka poro, the simple and easy a panidla. Video kula pora the kumanadi, nama channel either like subscribe panda the vanga, subscribe paniringa, full up pathite, friends and family could share paniringa, like paniringa, wanga in the recipe a pretty pandra than pakala, either kuanda or yell, even the 8 slice wheat bread edithikita, either மைதா பிரெட்லையும் பண்ணலாம் வீட் பிரெட்ல பண்ணா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த 8ல இருந்து 9 ஸ்லைஸ் பிரெட்க்கு வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன் மில்க் மெய்ட் சேர்க்க போறேன் சோ வந்து நான் இந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு அரை கப் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸில எல்லாம் போட்டு கரக்கணும் இல்ல கையாலயே இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் சீக்கிரமாவே mix ஆயிடும் எக்ஸ்ட்ராவா நம்ம பசும்பால் கூட சேர்க்கலாம் நான் இன்னைக்கு மில்க் மெய்ட் சேர்க்கிறதுனால தண்ணி தான் சேர்த்திருக்கேன் இதுல வந்து ஒரு முறி தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் முறியாதான் ஒரு கப் வந்துச்சு நீங்க வந்து இன்னும் சுவை வேணும்னா ஒரு பெரிய முறி தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பிரெட்ல ஆல்ரெடி salt இருக்கும் சோ நான் salt சேர்க்கல பாருங்க milk maid வந்துட்டு ஒரு 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த milk maid சேக்கும்போது ரொம்ப ஜூசியா இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க milk maid இல்லாட்டி கெட்டியான பசும்பால் இருந்தா கூட ஒரு 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சின்ன கப்புக்கு இப்போ फ्लेவருக்காக 1 டீஸ்பூன் காடமம் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு 4ல இருந்து 5 டிராப்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 4 டிராப்ஸ் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறதுனால இந்த ரெசிபி வந்து ஒரு மில்க் கேக் சுவையில இருக்கும் சோ நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் இது சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் எம்மியான ஒரு ஸ்நாக் இது கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இத வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே mix பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிரலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் ghee வந்து டோட்டலா சேர்த்துக்கிட்டேன் நம்ம mix பண்ணி வச்சிருக்க பிரெட் மிக்சரை வந்து இந்த அளவுக்கு பால்ஸா எடுத்துக்கிட்டு டைரக்டாவே நான் தவால இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கிட்டேன் ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டோ இல்லனா ஒரு மூடியில கூட இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு தவால சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு டைரக்டாவே இப்படி பரத்தி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் சின்ன சின்ன பான்கேக் அளவுக்கு பரத்தி விட்டுக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்தோம்னா இந்த ஸ்நாக் வந்து 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் வெளியே இருக்கும் தேங்காய் பூ சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் பொரிஞ்சு வந்தா கெடாம 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படி உங்களுக்கு 4ல இருந்து 5 நாள் வேணும் அப்படினா கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷா சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஹெல்தியான ஃபுட் சோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்காம அப்படியே 3 நாள் வெளியே வச்சு சாப்பிடலாம் கீ கொஞ்சம் மேலையும் விட்டுக்கணும் ஒவ்வொரு பேன்கேக்குக்கும் வந்து 1 டீஸ்பூன் கீ மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் அடுத்த பக்கமும் பரட்டி கொடுத்துக்கிட்டேன் நல்லா வேக வைக்கணும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சு எடுத்துடணும் டிராவல் டைம்ல எல்லாம் இந்த ஸ்நாக் வந்து செய்து எடுத்துட்டு போனா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே பிடிக்கும் 2ல இருந்து 3 பேன்கேக்ஸ் சாப்பிட்டாலே போதும் டிஃபன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுல வந்து சிம்சம் எள்ளு சேர்த்து கூட செய்யலாம் வெள்ளை எள் கருப்பு எள் இந்த மாதிரி எதுனாலுமே சேர்த்து செய்யலாம் நான் சம்டைம்ஸ் வந்து நட்ஸ் சேர்த்து செய்வேன் நட்ஸ் வந்து நம்ம கேஷ்யூ நட்டை வந்து லைட்டா மிக்சில திருக்கிட்டு அப்படியே சேர்த்துப்பேன் இல்லைனா சின்ன சின்னதாக உடச்சு கூட சேர்த்துப்பேன் இன்னைக்கு வந்து மில்க் மெய்டும் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன் இதுவே ரொம்ப ரிச்சாவே இருந்துச்சு நல்ல ஒரு டேஸ்டாவே இருந்துச்சு நம்ம சொல்லாம இந்த ஸ்நாக் வந்து செய்துக்கிட்டோம்னா எதுல செய்ததுனே தெரியாது அப்படி ஒரு டேஸ்டாவே இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாவும் சாஃப்டாவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்நாக் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல 1.4K வீடியோஸ் இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை டேக் கேர் பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ